கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தம்பி திரு செல்வராஜ் அவர்கள் மதுரையில் வசித்து வருகிறார் என கேள்விப்பட்டு அவரை பேட்டி எடுப்பதற்காக சென்றேன். அலைந்து திரிந்து ஒரு வழியாக அவரை கண்டுபிடித்து பேட்டி தருமாறு கேட்டேன். பேட்டி தர மறுத்த கேப்டனின் தம்பி திரு செல்வராஜ், தான் இதுவரை யாருக்கும் பேட்டி கொடுத்ததில்லை, பேட்டி கொடுக்கவும் விரும்பவில்லை என அன்பாக எடுத்துரைத்தார். அண்ணா, நான் வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறேன், ஒரு சில வார்த்தைகளாவது பேச முடியுமா என கேட்டுக்கொண்டேன். சரி, அப்படியானால் மைக் எல்லாம் வேண்டாம், அப்படியே வேண்டுமானால் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கொள்ளுங்கள் என அனுமதி அளித்தார். அவருக்கு நன்றி. அண்ணா, நீங்கள் என்ன வேலை செய்றீங்கண்ணா? பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஓ கிரிக்கெட் வியாபாரம் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் மாதிரியா இல்லை இங்கே? ஓகே. டெய்லர் கடை வச்சிருந்தார்ல இன்னும் உங்களுக்கு அடுத்து அவரே அண்ணாவும் இருக்கார் இல்லைண்ணா? அவருக்கு அண்ணன் உங்க கேப்டனுக்கு அண்ணாவும் இருக்கார் இல்லை? இறந்துட்டார். அக்கா இப்போ அங்கே போயிட்டாங்களா? சென்னை போயிட்டாங்க. எப்போ எப்பண்ணா பார்த்தீங்க கடைசியா கேப்டனை? நாகராஜ், விஜயராஜ், செல்வராஜ், பாலராஜ், ராமராஜ், பிரித்விராஜ். அக்கா ஒரே ஒரு அக்கா வேணா? ரெண்டு அக்கா. தங்கச்சி இருக்குங்களா? தங்கச்சி, மூணு தங்கச்சி இருக்கா? எல்லாம் இவ்வளோ. அப்போ எத்தனை பேர் வந்தீங்க? மொத்தம் 11 பேர். 11 பேருங்களா நீங்க? சரிங்க, தேங்க்ஸ்ண்ணா. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இன்னொரு தம்பி இவர். இவரது பெயர் பால்ராஜ். பக்கத்தில் இருப்பவர் பால்ராஜ் அவர்களின் மனைவி வெங்கடலட்சுமி. இவ்விருவரும் கடந்த 2014 அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பால்ராஜ் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரே தந்தை, தாயார்கள்தான் வேறு வேறு. அதாவது விஜயகாந்த் அவர்களின் தந்தைக்கு 2 மனைவிகள், 11 பிள்ளைகள் என்பது இந்த ஆய்வின் மூலம் தெரிய வருகிறது.